உலகில் வாழும் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பாரம்பரிய தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உடல் எடையை குறைக்க உதவும் ரெண்டு முக்கிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆயுர்வேதத்தின்படி வெற்றிலை மற்றும் விலகு நம் உடலில் உள்ள கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க உதவுது. பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு கொழுந்து வெற்றிலை ஒன்றை எடுத்து அதோட 5 மிளகு உருண்டைகளை சேர்த்து மடித்து வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொழுந்து வெத்தலை மற்றும் மிளகு சேர்த்து தொடர்ச்சியாக 8 வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் எடையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். கொழுந்து வெத்தலை மற்றும் மிளகு சாப்பிட்றதுனால இறப்பை, குடல் வலி, அசிடிட்டி, செரிமானம் மற்றும் வளர்ச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குணமாகிறதோடு மெட்டபாலிசம் அதிகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், உடல் முழுவதையும் சுத்தமாக வைக்க உதவும். வெண்டைக்காயில் உயர்தரமான பாஸ்பரஸும் தாவர பசையும் நார்பொருட்களும் உள்ளன. எளிதில் நமது உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த மாவுச்சத்து பொருட்களும் உள்ளன. இது மூளைக்கு பலத்தையும் சுறுசுறுப்பையும் அளிக்க வல்லது. நினைவாற்றல் அதிகமாகும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சளியும் இருமலும் மூச்சு திணறலும் இருக்கும். அதற்கு வெண்டைக்காய் நல்ல மருந்து. இது உடலுக்கு குளிர்ச்சியை தர வல்லது. ஞாபக மறதி அதிகம் உள்ளவர்கள் வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிடலாம். வெண்டைக்காயின் விதைகளை காய வைத்து பொடியாக்கி காப்பி பொடி போல பாலில் கலந்து சாப்பிடலாம். இது உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள பெகடின் என்ற நார்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் வேலையை கச்சிதமாக செய்கிறது. இதய துடிப்பை சீராக்கும் மெக்னீசியம் என்ற வேதிப்பொருளும் உள்ளது. வெண்டையை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு 66 கலோரி கிடைக்கிறது. இதில் உள்ள நார்பொருள் மலச்சிக்கலை தீர்ப்பதோடு குடல் புண்ணையும் மாற்றும், வாய் நாற்றம் நீங்கும். பிஞ்சுகளை நறுக்கி போட்டு மோர் குழம்பு செய்து சாப்பிட்டால் காய்ச்சல் மலச்சிக்கல் நீங்கும். மேலும் இதனுடன் சர்க்கரை சேர்த்து சாறு செய்து சாப்பிட்டால் இருமல் நீர்க்கடுப்பு சரியாகும். வில்வ மரப்பூக்களை புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண மண்டல உறுப்புகள் வலிமையடையும். வங்கார வல்லை கீரையுடன் சீரகத்தை சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் பெருவயிறு குணமாகும். வங்கார வல்லை கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் உடல் பருமன் குறையும். மூங்கில் முளைகளை ஊறுகாய் செய்து சாப்பிட்டால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். முருங்கைக்கீரை சாற்றில் தேன் மற்றும் சுண்ணாம்பு பை குழைத்து தொண்டையில் தடவிக்கொண்டால் இருமல் நிற்கும். பழங்களில் சுவையான பழமான அன்னாச்சியில் வைட்டமின் பி உயிர்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இது உடலில் இரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் உடலுக்கு பலத்தை தருவதாகவும் இருப்பதோடு பல வியாதிகளை குணப்படுத்தும். தேகத்தில் போதுமான இரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாச்சி பழம் ஒரு சிறந்த டானிக். நன்றாக பழுத்த அன்னாச்சி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக செய்து வெயிலில் தூசிப்படாமல் உலர்த்தி பற்றல்களாக செய்து வைத்து கொள்ளலாம். பின்னர் அதனை தினமும் படுக்க செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு டம்ளர் பாலில் 5 அன்னாச்சி வற்றல்களை ஊற வைக்கவும். பின் படுக்க செல்லும் போது ஊறிய வற்றல்களை சாப்பிட வேண்டும். இப்படி 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும். அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும். புது இரத்தம் சுரக்கும். மஞ்சள் சாம்பல் ஆகும் வரை நெருப்பில் எரிய வைத்து மஞ்சள் சாம்பலை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண் ஆறும். எரித்து சாம்பலாக்கிய கரும்பு சக்கையை எடுத்து அதனுடன் வெண்ணெய் சேர்த்து தடவி வந்தால் உதட்டு வெடிப்பு சரியாகும். கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் ஒரே அளவில் எடுத்து அதை கொதிக்கும் நீரில் கலந்து ஆற வைத்து பிறகு அதை வடிகட்டி குடித்து வந்தால் செரிமான கோளாறுகள், அஜீரணம் போன்றவை குணமாகும். செம்பருத்தி இலைகளை பொடியாக்கி காலை மாலை இருவேளை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் தீரும். வாழைத்தண்டு நெருப்பில் இட்டு சாம்பலாக்கி அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வந்தால் தீப்புண் ஆறும். கிராம்பு, லவங்கம், அஞ்சுகம், உர்க்கடம், கருவாய்க்கிராம்பு,
கோசம், திரளி, வராங்கம் என பல பெயர்களை கொண்டது. இது இந்தோனேஷியாவில் தோன்றினாலும் இந்தியா மற்றும் இலங்கையில்தான் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, மினரல், ஹைட்ரோக்ளோரிக் கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி, ஏ உள்ளிட்ட சத்துக்கள் கிராம்பில் உள்ளன. சமையலில் நறுமணப் பொருளாக பயன்படுத்தப்படும் கிராம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. வளர்சிதை மாற்று பணிகளுக்கு உதவுவதோடு எடை அதிகரிக்கவும் இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் உதவுகிறது. செரிமான மண்டல உறுப்புகளை தூண்டி நொதிகளை சுரக்க செய்வதால் ஜீரண கோளாறுகளையும் நீக்குகிறது. இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் கிராம்பு பொடியை தினசரி உணவில் தூவி சாப்பிட்டு வந்தால் இயல்பு நிலைக்கு வருவார்கள். கிராம்பை பொடியாக்கி வறுத்து அரை கிராம் எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். தொண்டை எரிச்சல், கரகரப்பு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் சமையல் உப்புடன் கிராம்பை சேர்த்து சாப்பிட்டால் பலன் கிடைக்கும். நாம் உணவில் சேர்த்து கொள்ளும் பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ, சி, கே மற்றும் கேப்சிசின் சத்துகள் அதிகம் நிறைந்துள்ளது. உணவில் காரத்திற்காக சேர்க்கப்படும் பச்சை மிளகாய் கூட கொழுப்புகளை கரைத்துவிடும் தன்மை கொண்டது. ஏனெனில் பச்சை மிளகாயில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதோடு உடலில் இருக்கும் கலோரிகளையும் கரைக்க உதவும். பச்சை மிளகாயில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. நம் உடலில் இயக்க உறுப்புகளில் பாதிப்பிலிருந்து நம் உடலை பச்சை மிளகாய் காக்கிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோயிலிருந்து காக்க உதவுகிறது. பச்சை மிளகாயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உணவு செரிமானம் வேகமாக நடைபெறும். மிளகாய்கள் மூளைக்குள் எண்டோபின்ஸை உற்பத்தி செய்யும். இது நம் மனநிலையை நன்றாக வைத்திருக்கும். பச்சை மிளகாயை உட்கொண்டால் நுரையீரல் புற்றுநோயினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கலாம். பச்சை மிளகாயில் ஆன்டி பாக்டீரியா குணங்கள் அடங்கியுள்ளது. இந்த குணத்தினால் தொற்றுகள் ஏற்படாமல் காக்கிறது. பச்சை மிளகாயில் இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது. எனவே பெண்கள் அடிக்கடி உணவில் இதை சேர்த்து கொள்வது மிகவும் உடலுக்கு நல்லது. பச்சை மிளகாயில் வைட்டமின் இ அதிகமாக உள்ளது. இது சரும எண்ணெய் சுரப்பதற்கு உதவுகிறது. அதனால் காரசாரமான உணவை சாப்பிட்டால் நல்ல சருமத்தை நம்மால் பெற முடியும். பீட்ரூட்டை பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர அல்சர் நோய் குணமாகும். இதனை தொடர்ந்து சாறு எடுத்து குடித்து வந்தால் சீக்கிரமே நல்ல கலர் மாறுவதை உணரலாம். சமையல் செய்து சாப்பிடுவதுடன் பச்சையாகவும் சாப்பிடலாம். பீட்ரூட் சாறுடன் வெள்ளரி சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்களும் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும். பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சை சாற்றில் தேய்த்து உண்டு வர இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும். கல்லீரல் கோளாறுகளுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த டானிக். பித்தம் அதிகமாகி அடிக்கடி பித்த வாந்தி எடுப்பவர்களுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த டானிக். பீட்ரூட் சாறு அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை கூட்டும். கோதுமை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாகும். மலச்சிக்கல் உண்டாகாது. தலையில் ஏற்படும் வெள்ளை நிற பொடுகுகளை களைய பீட்ரூட் ஜூஸை பொடுகு இருக்கும் இடங்களில் மசாஜ் செய்து 2 மணி நேரம் கழித்து சீயக்காய் பவுடர் கொண்டு தலை குளித்தால் நாளடைவில் பொடுகுகள் சரியாகும். புற்றுநோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு ஊட்டி பீட்ரூட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் பருகி வந்தால் புற்றுநோய் பரவுவது தடுக்கப்படும். ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோயை குணமாக்கும் வல்லமை படைத்தது பீட்ரூட். கிராமப்புறங்களில் பெரும்பாலான வீடுகளில் வேப்ப மரம் இருக்கும். அதனால தான் கிராமப்புறங்களுக்கு சென்றாலே நல்ல குளிர்ச்சியான மற்றும் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுது. மேலும் கிராமப்புறங்களில் பற்களை துளக்க வேப்பங்குச்சியை தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காலத்தில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வேப்பிலை, வேப்பம் விதை, வேப்பம் பூ, வேப்பம் பட்டை என வேப்ப மரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் இக்காலத்தில் அந்த இயற்கை வைத்தியங்களெல்லாம் மறந்து போயிருச்சு. நவீன மருத்துவத்தால் அது மறைஞ்சு போயிருச்சு. இரத்தம் சுத்தமாகும். தினமும் வேப்பிலை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி இரத்தம் சுத்தமாகும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு வேப்ப மரத்தோட பட்டையை தினமும் 2 வேளை தொடர்ந்து 10 வாரங்கள் கொடுத்தா அல்சர் குணமாகும். மேலும் வேப்ப மரத்தோட பட்டை மலேரியா மற்றும் பல சரும பிரச்சனைகளை சரி செய்ய உதவியாக இருக்கும்.
வேப்பிலையில் உள்ள கெமிக்கல்கள் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை குறைக்க உதவும். அதற்கு தினமும் வெறும் வயிற்றில் வேப்பங்குழந்தை கொஞ்சம் வாயில் போட்டு மென்னுட்டு வரணும். தினமும் வேப்பங்குச்சியை கொண்டு பல் துலக்குனா வாய் மற்றும் பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தடுக்கப்படும். குறிப்பாக ஈறுகளில் உள்ள இரத்த கசிவு, சொத்தை பற்கள், வாய் துர்நாற்றம் போன்றவை குணமாகும். பண்டை தமிழர்கள் பயன்படுத்திய மூலிகை தாவர மருத்துவ முறைகளில் சிலவற்றை இங்கே பார்க்க போகிறோம். வெந்தயம், சுண்டக்காய் வத்தல், மிளகு தலா 50 கிராம் எடுத்து வறுத்து பொடி செய்து தினமும் வெறு வயிற்றில் சாப்பிட்டால் உடல் எடை குறையும். முழு நெல்லிக்காய் 4, பச்சை மிளகாய் 2, வெல்லம் சிறிதளவு, மூன்றையும் சேர்த்து நன்றாக அரைத்து சாப்பிடுவதன் மூலம் ஜீரண கோளாறுகளுக்கு தீர்வு காணலாம். வெற்றிலையுடன் மிளகு மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் மற்றும் இருமல் குணமாகும். வெந்தயக்கீரையுடன் பச்சை மிளகாய், கொத்தமல்லி 2 சேர்த்து அரைத்து சட்னியாக சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும். வில்வ பழத்தின் தோலை சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடல் சுத்தமாகும். வில்வ மரத்தின் பூக்களை உலர்த்தி பொடி செய்து தேனில் கலந்து குடித்தால் வயிறு மந்தம் குணமாகும். வில்வ மரப்பூக்களை புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண மண்டல உறுப்புகள் வலிமையடையும். வங்கார வல்லை கீரையுடன் சீரகத்தை சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் பெருவயிறு குணமாகும். வங்கார வல்லை கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் உடல் பருமன் குறையும். மூங்கில் முளைகளை ஊறுகாய் செய்து சாப்பிட்டால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். முருங்கைக்கீரை சாற்றில் தேன் மற்றும் சுண்ணாம்பு பை குழைத்து தொண்டையில் தடவிக்கொண்டால் இருமல் நிற்கும். வெண்டைக்காயில் உயர்தரமான பாஸ்பரஸும் தாவர பசையும் நார் பொருட்களும் உள்ளன. எளிதில் நமது உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த மாவுச்சத்து பொருட்களும் உள்ளன. இது மூளைக்கு பலத்தையும் சுறுசுறுப்பையும் அளிக்க வல்லது. நினைவாற்றல் அதிகமாகும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சளியும் இருமலும் மூச்சு திணறலும் இருக்கும். அதற்கு வெண்டைக்காய் நல்ல மருந்து. இது உடலுக்கு குளிர்ச்சியை தர வல்லது. ஞாபக மறதி அதிகம் உள்ளவர்கள் வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிடலாம். வெண்டைக்காயின் விதைகளை காய வைத்து பொடியாக்கி காபி பொடி போல பாலில் கலந்து சாப்பிடலாம். இது உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள பெகடின் என்ற நார்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் வேலையை கச்சிதமாக செய்கிறது. இதய துடிப்பை சீராக்கும் மெக்னீசியம் என்ற வேதிப்பொருளும் உள்ளது. வெண்டையை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு 66 கலோரி கிடைக்கிறது. இதில் உள்ள நார்பொருள் மலச்சிக்கலை தீர்ப்பதோடு குடல் புண்ணையும் மாற்றும், வாய் நாற்றம் நீங்கும். பிஞ்சுகளை நறுக்கி போட்டு மோர் குழம்பு செய்து சாப்பிட்டால் காய்ச்சல் மலச்சிக்கல் நீங்கும். மேலும் இதனுடன் சர்க்கரை சேர்த்து சாறு செய்து சாப்பிட்டால் இருமல் நீர்க்கடுப்பு சரியாகும். கிராம்பு, லவங்கம், அஞ்சுகம், உர்க்கடம், கருவாய் கிராம்பு, கோசம், திரளி, வராங்கம் என பல பெயர்களை கொண்டது. இது இந்தோனேஷியாவில் தோன்றினாலும் இந்தியா மற்றும் இலங்கையில்தான் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, மினரல், ஹைட்ரோக்ளோரிக் கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் CA உள்ளிட்ட சத்துக்கள் கிராம்பில் உள்ளன. சமையலில் நறுமணப் பொருளாக பயன்படுத்தப்படும் கிராம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. வளர்சிதை மாற்று பணிகளுக்கு உதவுவதோடு எடை அதிகரிக்கவும் இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் உதவுகிறது. செரிமான மண்டல உறுப்புகளை தூண்டி நொதிகளை சுரக்க செய்வதால் ஜீரண கோளாறுகளையும் நீக்குகிறது. இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் கிராம்பு பொடியை தினசரி உணவில் தூவி சாப்பிட்டு வந்தால் இயல்பு நிலைக்கு வருவார்கள். கிராம்பை பொடியாக்கி வறுத்து 1/2 கிராம் எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். தொண்டை எரிச்சல், கரகரப்பு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் சமையல் உப்புடன் வில்வ மரப்பூக்களை புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண மண்டல உறுப்புகள் வலிமையடையும். வங்கார வல்லை கீரையுடன் சீரகத்தை சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் பெருவயிறு குணமாகும். வங்கார வல்லை கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் உடல் பருமன் குறையும்.
மூங்கில் முளைகளை ஊறுகாய் செய்து சாப்பிட்டால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். முருங்கைக்கீரை சாற்றில் தேன் மற்றும் சுண்ணாம்பு பை குழைத்து தொண்டையில் தடவிக்கொண்டால் இருமல் நிற்கும். தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம். தமிழ் மருத்துவத்தை உலகறிய செய்வோம். நன்றி. வணக்கம்.